கிண்டலா இருக்கா? போ. எஸ், 18 குழந்தைகளை கிட்னாப் பண்ணிருக்காங்க. குழந்தைகளை பத்தின தகவல் தெரியாம அவங்களை பெத்தவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை பணத்துக்காக தனி மனிதனோ இல்ல ஒரு கூட்டமோ இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் பணம் வேணும்னு யாரும் டிமாண்ட் பண்ணல. நாம அதுக்காக இந்த விஷயத்த கண்டுக்காம இருக்க முடியாது இல்லையா? ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் இந்த கேஸ்ல ஆக்ஷன் எடுக்க நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஏன் சார், இதுக்கு முன்னாடி நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த வண்டர் லேடி வர வைக்கலாமா? வர வைக்கலாம், ஆனா அவங்க எங்க இருக்காங்க நம்ம யாருக்கும் தெரியாதே. நம்ம கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் வச்சு பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. மேட்டர்னிட்டி ஹோம்ல இருந்து கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லாரும் ஆண் குழந்தைங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தான் புரியல. பயமா இருக்கு. போதும், ஒரு அமானுஷ சக்தியோட வேலையா தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் யாரா தப்பிச்சு ஓடுறத பாத்தியா? இல்ல சார். ஆர் யூ ஆல் ரைட்? என் பையனை தூக்கிட்டு போதும். ஆபரேஷன் தியேட்டருக்கு மேல இந்த பக்கம். குழந்தைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயமா. அதோ ஜான் வந்துட்டாரு. ஜான், என் ஒய்ஃப சமாதானப்படுத்துங்க. இந்த நிலைமையில குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறது சரியா? சொல்றத தான் கேக்கணும்ங்கறீங்க. அந்த வண்டல் அடி ஏன் கூப்பிட கூடாது? சாரி, அவங்கள பத்தின விவரம் தெரியல. உங்க குழந்தையோட சேஃப்டி பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இந்த பில்டிங்க சுத்தி நாங்க ஃபுல் ப்ரொடக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கோம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ போ சார். ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வந்ததுனால பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. கொஞ்சம் வாங்க சார். ஒன் மினிட், நீங்க போங்க சார். அது வந்து அதோட பார்வை திடீர்னு என் குழந்தை மேல பட்டிருக்கு. அதனால குழந்தைய மாத்திட்டா. மாத்துறதா? எனக்கு வேற வழி தெரியல. நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம். உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தைய அது ஏதாவது செஞ்சுட்டு என்ன செய்யறது? டோன்ட் வரி. சரி, உங்க வார்த்தையை நம்பர். மிஸ்ஸஸ் சார்லஸ் நில்லுங்க, நீங்க உள்ள போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. போதும் போதும், பெருசா சொல்ல வந்துட்டேன்.
அந்த குழந்தையை தூக்கிட்டு போறது ஒரு பூதமா தான் இருக்கணும். My God! இது நம்ம குழந்தை இல்ல, இது பெண் குழந்தை. செவத்துல இருந்து பிளட் சாம்பிள் எடுத்துக்க. எஸ் சார், கம் ஆன். ஹலோ, இன்னொரு குழந்தையை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். இட்ஸ் ஓகே. என்ன இமேல கோவமா? உங்க மேல எனக்கு கோவம் வரவே வராது. பாய் பாய். சற்று முன் கிடைத்த செய்தி, நகரத்தின் மெட்டர்னிட்டி ஹோமில் இருந்து இன்னொரு குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் கடத்தப்பட்டது போலவே இக்குழந்தையும் கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொடிய வேலையை செய்தது பேயா, பூதமா, இல்லை ஏதாவது அமானுஷ சக்தியா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இம்முறை இரண்டு குழந்தைகளை கடத்தி செல்ல அந்த துஷ்ட சக்தி முயன்ற போது ஒன்றர் லேடி வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார். குழந்தைங்களை சாப்பிடுற வேலை இன்னையோட நீ விட்டுடு, இல்ல சீவிடுவேன். இந்த குழந்தையை தலைவர் கிட்ட கொடு. இவன் 19வது ராஜகுமாரன். அந்த 18 ராஜகுமாரர்கள் இருக்கிற இடத்துல இவனையும் கொண்டு போய் விடு. சரி குருவே. நிஷா, உன் காதலன் செய்யற ஆராய்ச்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கா? நடந்துகிட்டு இருக்க. அவ ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்ச உடனே அந்த ஃபார்முலா நம்ம கைக்கு வந்தாகணும். சரி தலைபா. நாம கொண்டு வந்த இந்த குழந்தைகள்ல எவனோ ஒருத்த துஷ்ட சக்தி அம்சத்தோட பிறந்திருக்கிறா. அவன்தான் இந்த பூத சாம்ராஜ்யத்துக்கு மகாராஜா ஆக போறான். பிரம்மிக்கத்தக்க அவன் சக்தியை கண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு அடிமையாக மாறும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு அடிமையாக மாறும். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை சாதிக்க கத்துக்க, அப்போதான் நீ வாழ்க்கையோட லட்சியத்தை அடைவ. மேல வா, மேல வா, வா. Oh!
மறுபடியும் ஏதாவது கனவு கண்டியா? உள்ள வரலாமா? வேண்டாம், நான் வேலையா இருக்கேன், நீ அங்கே இரு. சஞ்சீவ் மூலிகை ஃபார்முலாவை பத்தி எனக்கு அப்பப்ப கனவு வந்துகிட்டே இருக்கும். நேற்று ராத்திரி வந்த கனவுல அந்த ஆராய்ச்சியை பத்திய ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சது. நான் சக்சஸ் ஆயிடுவேன். வெரி குட். உனக்கு ஏதாவது ஃபோன் வந்ததா? வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரியாம அரூபமா சுத்த முடியுமான்னு என துருவி துருவி கேட்டாங்க. நீ அது முடியும்னு சொன்னியா முடியாதுன்னு சொன்னியா? ஒண்ணுமே சொல்லல. எனக்கு அத பத்தி தெரியாதுன்னு. மனுஷங்களுக்கு அரூபமா மறையிற சக்தி இருந்தா அதனால எவ்வளவு தவறுகளும் கொடுமைகளும் நடக்கும். நீ இப்ப செய்யற இந்த பரிசோதனையால ஆபத்து இல்லங்கறியா? ஆபத்து இருக்கா இல்லங்கறது எனக்கு தெரியாது நிஷா. எதையாவது சாதிக்கணுங்கிறதுக்காக இதை செய்யற. உன் பரிசோதனையை நான் அழிச்சிட்டா? நீ ஒண்ணு அப்படி செய்ய மாட்ட நிஷா. காபி குடிக்கிறியா? கொடுத்தா நல்லா இருக்கும். ஜெகதாம்பா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, எங்கும் உணராட்சி, சொல்லுதாயே சொல்லு. உன் மனதுல என்ன குறை இருந்தாலும் சொல்லு, தயங்காம சொல்லு, உள்ளத உள்ளபடி சொல்லு, உலகத்தை காத்து நில்லு. அட, ஆச்சரியமா இருக்கே, கிட்னாப் ஆன அந்த 18 குழந்தைகளும் சரியா ஒரே நேரத்துல பிறந்திருக்காங்களே, அது பெரிய அதிசயங்களா? பின்ன இல்லையா, அத்தனை பேரும் பிரமாதமான லக்னத்துல பிறந்திருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தருக்கு சக்கரவர்த்தி ஆகக்கூடிய மிகப்பெரிய யோகம் இருக்கு. சக்கரவர்த்தியா? அந்த பிள்ளைங்க எல்லாரும் இப்ப கடத்தப்பட்டுட்டாங்களே. ஏதாவது உனக்கு வேணும்னா கிட்ட வா. இந்தா எடுத்துக்க, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன பத்தி ஏதாவது சொன்னியா? இல்லையே. ஆஹா, தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க இல்லைன்னா அந்த பூனை செத்திருக்கும். என்னாச்சு? ஃபேக்டரியில என்ன நடந்தது? பேங்க் வேணா கொள்ளக்காரங்க அட்டாக் பண்ணி டிரைவரோட சேர்த்து எல்லாரையும் ஃபேக்டரிக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. உள்ள சில பெண்களையும் பணைய கைதியா வச்சிருக்காங்க. என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அவங்களை காப்பாத்தணும். சீக்கிரம் கோட்ட குடியா. கண்ணீர் புகையை அடிச்சிருக்காங்க. கமான், சீக்கிரம் எல்லாரும் ஃபேஸ்ல மாஸ்க் மாட்டிக்கிங்க. பிஸ்டல் கொடு. டோன்ட் ஃபயர். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க. 9 பேரை பிணைய கைதிகளா வச்சிருக்கோம். எங்களுக்கு உடனே ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்க, இல்லன்னா எல்லாரையும் குருவியை சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கிடுவோம். Oh, my God.
ஏதாவது ப்ராப்ளமா? இவங்க யாரு ஜான்? குயின், பாண்டிட் குயின். யூ ஆர் ரைட். கொடுமைக்காரங்களை அடக்குவேன், நல்லவங்களுக்கு நான் உதவி செய்வேன், ராபின் ஹுட் மாதிரி. உங்க உதவி எங்களுக்கு இப்ப தேவையில்லை மேடம். அப்படி சொல்லாதீங்க, அவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க சார். பார்த்துட்டே இருங்க என் கைவரிசைய. இது எப்படி இருக்கு? எனக்கு காவல்துறைக்கு எச்சரிக்கை, இன்றிரவு மெட்டர்னிட்டி வார்டிலிருந்து ஒரு குழந்தை கடத்தப்படும். விஷயம் முத்தி போச்சு, பேப்பர்ல வந்திருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். எஸ் சார். கோ அஹெட். பர்மிஷன் இருக்கா? அனுப்புங்க. நீ இங்க எதுக்கு வந்த? பிசியோதெரபிக்கு நான் கஷ்டப்பட்டு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், அவரை பார்க்க. பட் ஒன் திங், நீ மெட்டர்னிட்டி வார்டுக்கு மட்டும் போக கூடாது. சரி, நீங்க வாங்க. டியூட்டில வந்திருக்கேன், உன்னோட எப்படி வர முடியும்? Be careful. Okay, darling. See you. இதுக்கு முன்ன இங்க உன்ன பார்த்தது இல்லையே. வழிய விடு, காதுல விழல. இன்னைக்கு இங்க ஒரு குழந்தை கூட உயிரோட இருக்க கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்க? காப்பாத்துங்க இல்ல இவளை கொன்னுடுவேன். அவங்களை கொண்டுடாத, சீக்கிரம் போடு கீழ. என்ன யோசிக்கிற? முதல்ல உங்களை விடு. விட மாட்டேன். சரி போட்டுட்டு. நீ முதல்ல உள்ள போ, சொன்னது கேட்கல. உள்ள போ. என் குழந்தை சாவுக்கு நான் இப்ப பழி தீர்த்துக்க போறேன். ஒருத்தரையும் விட மாட்டேன், ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன். பரவாயில்ல, இந்த கதவை நம்மால திறக்க முடியுமா? ட்ரை பண்ணா திறக்க முடியும். ட்ரை பண்ற. ஐயோ
கீழே விழுந்துருச்சு. ரொம்ப தூரத்துல இருக்கு போல இருக்கு, கை கெட்ட மாட்டேங்குது. மறுபடியும் முயற்சி பண்ண, இல்ல உள்ளேயே இருக்க வேண்டியதா. ஐயோ, என் மனசு பூரா குழந்தைங்க நினைப்பாவே இருக்கு. அந்த ஆளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ தவிர, நான் ட்ரை பண்ணேன். நீ போகலாம். பீட்டர், அந்த சாடிஸ்ட் எப்படி இருந்தா? எந்த பக்கம் போனா? சீக்கிரம் நாலஞ்சு போலீஸ் மேல அனுப்பு. என்ன இவ்வளவு லேட்டா வர? வேலைக்கு புதுசா? அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு குழந்தை, ஒரு குழந்தைய வாழ விட மாட்டேன், யாரையும் உயிரோட விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் ஜான். ஹலோ மிஸ்டர் ஜான். அவன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். கங்க்ராட்ஸ் டாக்டர். பாத்தியா? ஹா, பாத்துட்டீங்க. வா. ஏய், என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இங்க பாருங்க, என் கூட நீங்களும் வீட்டுக்கு வாங்க. இப்ப வர முடியாது, முக்கியமான குற்றவாளியை பிடிக்கணும். நீ வீட்டுக்கு போ. என்ன கூட்டா, ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? மிஸ்டர் ஜான், யாரோ ஒருத்தி குழந்தை கெடுத்துட்டு போறா. டோன்ட் ஷூட், அவகிட்ட குழந்தை இருக்கு. என்னடா கொட்டாவி விடுற, தூக்கம் வருதா? இந்த குழந்தைய காப்பாத்த வந்திருக்கியா? நான் கேட்ட தங்கத்தை கொடுத்துட்டான், ஆனா குழந்தைய வாங்க வரலையே. இப்படி பயப்படுற வேலையில நம்ம கையில வச்சுக்காத. நீ ஒரு பொண்ணா இருந்தும் குழந்தைங்களை கடத்திட்டு வரியா? இங்க என்ன வேலை உனக்கு? எதுக்கு வந்த? ஏய், வெக்கமாட்டாத. குழந்தைய கொடுத்துரு, தம் இருந்தா தூக்கி போ. ஆ!
சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. என்ன நான் வீசின கத்தி என்ன வந்து தாக்குது? இதெல்லாம் உண்மைதானே? ஒரே குழப்பமா இருக்கு. போதை இந்த நாடகத்தை நிறுத்து, என் பொறுமையை சோதிக்காத. யார் நீ? சிங்கி. என்ன பேர் சொன்ன? சிங்கி அக்காவா? என்னால நம்பவே முடியல, போய் சொல்லாத. அவங்களை கண்டுபிடிக்க முடியல சார். I don't want any explanation from you. லேடி ராபினோட் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு இப்ப அந்த குழந்தை வேணும். எங்களால குழந்தைய காப்பாற்ற முடியல. நான் போறேன். அழாத, அவளை போக விடு. உங்க அக்கா செய்ய வேண்டிய வேலை, நீ செய்ய வேண்டிய வேலை ரெண்டையும் சேர்த்து இப்ப நீதான் செய்யணும். அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து நீ போராடணும், போராடணும், போராடணும். என்னது, அழறியா? ஐயோ இல்லங்க. பின்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பொண்ணு இல்லைங்க. ஆனா டாக்டர்ஸ் எவ்வளவு முயற்சி செஞ்சும்
அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. பத்து வருஷம் ஆச்சு நான் உன்னை பார்த்து. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க தங்கி இருக்க? எங்க அப்பாவை விட்டு போனது ஒரு மந்திரவாதியோட சேர்ந்துட்ட. நீயும் எங்க கூட்டத்துக்கு வந்துரு. நான் வரமாட்டேன். சமுதாயத்துல நடக்கிற அநியாயங்களை எதிர்த்து போராடுறேன். ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன். அதான் என் வாழ்க்கையோட லட்சியம். ஆமா, நீ குழந்தைங்க ஏன் கடத்துற? அதுக்கு காரணம் இருக்கு. அந்த குழந்தைகள்ல ஒருத்தன மந்திரவாதி தம் பூத சாம்ராஜ்யத்துக்கு மகாராஜா வாக்கு போறாரு. அப்படின்னா மத்த பிள்ளைங்கள அந்த மந்திரவாதி என்ன செய்ய போறா? அவங்க எல்லாரையும் பூதங்களாக்குவாரு. அக்கா, அவங்க பூதங்களானா அது இந்த நாட்டுக்கே ரொம்ப ஆபத்து. அந்த மாதிரி நடக்க விட கூடாது. என் பேச்சு கேளு. பூத சாம்ராஜ்யத்தை அடியோட அழிச்சிட்டு வெளியில வந்து என்ன மாதிரி சுதந்திரமா வாழு. இப்பவும் ஒன்னும் மிஞ்சி போயில என் கூட வந்திருக்கா. அவரை விட்டுட்டு என் அளவில் வர முடியாது. உன் பழைய நினைவுகளை மறந்துருச்சுங்கி. இன்னிலிருந்து உன் பேர் நிஷா. உன் காதலன் செய்யற ஆராய்ச்சி எது வரைக்கும் வந்திருக்கு? அவன் அந்த ஆராய்ச்சியில வெற்றி அடையணும். அந்த ஃபார்முலாவை நீ கொண்டு வரணும். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. இங்க வரக்கூடாது. வெளிவா. என்ன ஆபத்து இருக்கு? நீ 24 மணி நேரமும் இங்கதானே இருக்க? நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. சொல்லு, என்ன அது? நான் ஒண்ணு மறைக்கலையே. போய் சொல்லாத. என் கூட சந்தோஷமா இருக்காம இந்த ஆராய்ச்சியை எதுக்காக பண்ற? செத்தவங்களை உயிர் பொழைக்க வைக்கிறதுக்காக. இதுல வெற்றி அடையணும்னு நீ வேண்டிக்க. மைக், இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் ஆராய்ச்சி வெற்றி அடையறதுக்கு? இப்போதைக்கு இந்த செடிங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இதுங்களுக்கு உயிர் இல்லை. ஆனா இப்ப உயிர் வந்திருக்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. பூ பூக்குமா? பூக்கும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் பூக்கும். நிஷா, ஒருவேளை நான் செத்து போயிட்டா இந்த செடிங்களை வளர்க்குற பொறுப்ப நீ ஏத்துக்குவியா? அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்கு ஒண்ணும் ஆவாது. இந்த ஆராய்ச்சியில வெற்றி அடைவ. அவ ஆராய்ச்சியில வெற்றி அடையணும். அந்த ஃபார்முலாவை நீ கொண்டு வரணும். ஜான், 2 மணி நேரமா என்ன உள்ள வச்சிருக்கீங்க? ஏன் மேல தப்பு இல்ல? அது அந்த குழந்தையோட துரதிஷ்டம். துரதிஷ்டமா? ஆக்சுவலா அந்த குழந்தையோட சாவுக்கு நீதான் காரணம். நோ, இதுக்கு காரணம் அந்த வண்டல் லேடி தவிர நான் ஒண்ணு கிடையாது. என்ன போக விடுங்க. போ. ஆனா ஒரு நாள் இதுக்காக நீ வருத்தப்பட்டே ஆகணும். ஓ ஜான், யூ ஆர் ராங். வீணா என் மேல பழி சுமத்தாதீங்க. அந்த வண்டல் லேடிய நான் சும்மா விட மாட்டேன். அவளை நான் ஒரு வழி பண்ணி தருவேன். மிஸ், என் குழந்தை விஷயம் என்னாச்சு? ஞாபகம் இருக்கு. அவனை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தேங்க் யூ. இவ என்ன விட மாட்ட போல இருக்கு. Thank you.
சீக்கிரம் உன்னை பிடிச்சே தீருவேன். நிஷா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது தலைவா. நம்ம ரகசிய இடத்துல புது ஆளுங்க அடியெடுத்து வச்சிருக்காங்கன்னா அது ஆபத்துக்கு அறிகுறி. தலைவா, வண்டர் லேடின்னு ஒருத்தி இருக்கா, ஒருவேளை அவன் இங்க வந்தாலும் வந்திருக்கலாம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் கிட்னாப் பண்ண குழந்தைகள்ல ஒருத்தனை அவதான் காப்பாத்தினா, அவளை இப்பவே கொண்டுடுறேன். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிறேன். ஜங்கு, நீ போ. அந்த வண்டர் லேடி உயிரோட இருக்க கூடாது. பணத்தை காசுபட்டு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்ட உயிரே போயிடும் போல இருக்கு. கடத்தப்பட்ட குழந்தைங்க கேஸ்ல நம்மால இது வரைக்கும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. பிரஸ்ஸுக்கும் பப்ளிக்குக்கும் பதில் சொல்ல முடியாம தவிக்கிறோம். எந்த அட்வான்ஸ்? இந்த கேஸ் எனக்கு வேண்டாம். ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, மீட்டிங் முடிஞ்சாலும் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. ரைட். இந்த கிட்னாப் பத்தி நீ உருப்படியே ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்ல. அத சொன்னால நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சொல்றது ஒண்ணும் இல்ல. பேசாதீங்க. உங்களுக்காக நான் என் உயிரை இறக்க முடியாது. ரீட்டா, உன்னால ஒரு பச்சை குழந்தை செத்துருச்சு. சொல்லு, எதுக்காக அப்படி செஞ்ச? நீயும் என்ன ஒரு குற்றவாளி நினைச்சிட்டியா? இப்ப நினைக்கல. நான் வீசின பொம்மைய உண்மையான குழந்தை நினைச்சு நீ காப்பாத்தாம போயிருந்தா உன்னை அப்படி நினைச்சிருப்பேன். Thank you.
வச்சிருக்காங்க. பாமருக்கு ஜாக்கிரதை, அசையாம நில்லு. நில்லுங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல யாரோ ஒரு கொலகார பேசஞ்சர்ஸ் கொன்னுகிட்டு இருக்கான். முதல்ல அவங்க காப்பாத்துங்க, போங்க. கோ, ஏன் போகாம நிக்கிற? போ. சீக்கிரமே உங்களால நடக்க முடியும். நாங்க கருணை வைக்கலனா, கருணை வைக்கலனா உங்க கால் ஊனமாயிடும். நாங்க வேதனைப்படாத டியர், உன்ன மாதிரி ஒரு ஒண்டர் லேடி சிரிக்கணுமே தவிர அழக்கூடாது. அது நான் தானே, எப்படி தெரியும்? என் நிலைமையை பார்த்து ரொம்ப வேதனையோட நினைய அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கணவன் மனைவி மத்தியில ரகசியங்கள் எதுக்கு? இனிமே நம்ம ரெண்டு பேருக்கும் மத்தியில ரகசியங்களே இருக்கக்கூடாது. நீ கண்ணீர் சிந்தினாதே என்னால தாங்க முடியாது டியர்.
அழக்கூடாது. எங்க கொஞ்சம் சரி. முதல்ல நான் நினைச்சத முடிச்சாகணும். ப்ளீஸ் இப்பதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. மைக், ஏன் மூக்குல இருந்து ரத்தம் வருது? என் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம ஆராய்ச்சி பண்ணதால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் உன்னை விட்டு விலகியே இருக்க. உடம்ப கெடுத்துக்கிட்டு பண்ற இந்த ஆராய்ச்சி தேவைதானா? பாதையில் இதை நிறுத்த முடியாத. என் லட்சியத்தை நான் அடைஞ்சே தீரணும். ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? நிஷா, என் கண்ணாடி எங்க? போட்டுக்கிட்டு தான் இருக்க. நான் பண்ற இந்த ஆராய்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த யமனால கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாத. கொஞ்சம் ஜாலியா வெளியே சுத்திட்டு வரலாமா? எனக்கு ஆகல. I'm all right. நீ வெளியே போ. பாதியில் இருக்கிற என் ஆராய்ச்சி நான் முடிச்சே ஆகணும். இதுல வெற்றி அடைகிற வரைக்கும் நான் தொடர்ந்து போராடிட்டே இருப்பேன். இந்த ஆராய்ச்சியில சாவை கண்டு பயப்படுற உன்னால போராட முடியாது. போராடுவேன், அதுல வெற்றி அடைவேன். நீ உன்னோட சின்ன வயசுல இருந்தே அந்த மந்திரவாதி சொன்னதுக்கெல்லாம் ஏன் இப்படி ஆடுறேன்னு எனக்கு தெரியல. நீங்க கடத்திட்டு போன குழந்தைங்களோட பெற்றோர்கள் விடுற கண்ணீர் எரிச்சி உங்களை கொண்டுடும். அது உங்களை சும்மா விடாது. நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். திருந்தி வா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பட்டதம் புத்தி வரும். வெற்றிக்கு பக்கத்துல வந்துட்டேன். வெற்றி நிச்சயம். சக்சஸ், எஸ் சக்சஸ். நிஷா, நிஷா, லெட்டர் வச்சிருக்கா? மை, உன்கிட்ட சொல்லாம போறதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன். கால அனுமதிச்சா மறுபடி சந்திப்போம். நான் கொண்டு வர சொன்ன ஃபார்முலாவை ஏன் இன்னும் கொண்டு வரல? அது இன்னும் ரெடி ஆகல. சயின்டிஸ்ட் அதுக்காக நாள் பூரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி அவசரப்படுத்துல எந்த பிரயோஜனமும் இல்ல. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் முடிவு உங்க கையில. நிஷா, மோசம் பண்றதும் சூழ்ச்சி செய்யறதும் எனக்கு பிடிக்காத விஷயம்.
நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த ஃபார்முலா என் கைக்கு வந்தாகணும். அப்படினா நான் உங்களை போஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துருச்சா? நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டே ரெண்டு எழுத்துதான். துஷ்ட சக்தி அம்சத்தோட பிறந்தவன் இவங்கள இருந்தா அவன் இந்த சாம்ராஜ்யத்துக்கே மகாராஜனா ஆவான். ராஜகுமாரா, இது தூங்க வேண்டிய நேரம், தூங்கு. நான் நினைச்சத சாதிக்க இந்த உலகத்தையே என் காலடியில கொண்டு வர இவங்களை ரத்தம் குடிக்கிற ராட்சசங்களா மாத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஃபார்முலா என் கைக்கு வந்தா நம்ம ஆளுங்க யாருக்கும் சாவுங்கிறதே இருக்காது. அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன். புரியுதா? புரியுது. இன்னைக்கு முக்கியமான நாள். என் பேர சஞ்சீவி மூலிகை ஃபார்முலாவை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்னு சரித்திரத்துல இடம்பெற போகுது. என் முயற்சிக்கு இன்னைக்குதான் முழு வெற்றி கிடைச்சிருக்கு. மைக், நான் ஒரு மந்திரவாதிக்கு அடிமையாகி உன் உடம்ப சரியா கவனிக்காம விட்டுட்டேன். நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற எண்ணத்துல உன் உடம்ப பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாது. நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது மைக். நிஷா, சூரியன் அஸ்தமனமாக போறான். ஃபார்முலாவை கொண்டு வா, சயின்டிஸ்ட கொன்னுடு. மோசம் பண்ண உயிரோட இருக்க மாட்ட. மைக், நான் அங்க வரமாட்டேன். இனிமே நீ என்ன பார்க்க முடியாது. நிஷா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும் போல இருக்கு. அது நடக்காத விஷயம். போ, உயிருக்காது ஆபத்து. உடனே அங்கிருந்து நீ தப்பிச்சு போயிடு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இன்னும் நிஷாவை காணோம். என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மனசை மாத்திட்டு வந்தியா? இல்ல ரீட்டா, உன்னை கொல்றதுக்கு வந்திருக்கேன். ஏய், பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? இல்ல, அந்த மந்திரவாதி உன்னை கொல்ல சொன்னாரு. அவன் கெடுக்கறான். உன் மனசாட்சி என்ன சொல்லுது? நான் என் தலைவன் சொன்ன வேலையை செய்யாம இருக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட கேக்குறேன், உன் கடைசி விருப்பம் என்னன்னு சொல்லு. சண்டேனு ஒண்ணு நடந்தா அந்த போராட்டத்துல நான் சாகலாம் இல்ல நீ சாகலாம். அதனால உன்னோட கடைசி விருப்பம் என்னன்னு சொல்லு. நீ என்னோட காதல நான் காப்பாத்தணும். ஓகே. காப்பாத்துவல்ல நிஷா, இந்த தடவை நீ தப்பிச்சது உன் அதிர்ஷ்டம். அவ சாக விரும்புறா, உனக்கு அது தெரியல. அவ இப்ப சொன்னது உண்மைதானே நிஷா? ஆமா ரீட்டா, ஒரு பொம்மை மாதிரி அந்த மந்திரவாதிக்கு அடங்கி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பொம்மைக்கு இதயம் இருக்காது, அது அடுத்தவங்களுக்காக உயிர் தியாகமும் செய்யாது. தற்கொலை செஞ்சுக்கிறது பயந்தாங்கோழிகளை தவிர கில்லாடி பெண்கள் இல்ல. ஆமா, நான் ஒரு கோழதா. நிஷா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். எல்லா விஷயமும் கைமீறி போயிடுச்சு. வராதீங்க, என் வழியில என்ன போக விடுங்க.
என்னை விட்டுடு. என் கூட சேர்ந்து நீயும் இப்ப சாக வேண்டாம். விடமாட்டேன். நம்ம வாழ்வுலையும் சாவிலையும் சேர்ந்து இருக்கணுமே தவிர பிரியக்கூடாது. நிஜம்தான் தகச்சி, நம்ம சின்ன வயசுலயும் நான் இப்படித்தான் ஏற முடியாம தொங்கினேன். ஞாபகம் இருக்கா? அத பத்தி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். சீக்கிரம் மேல போகணும். சயின்டிஸ்ட் உயிருக்கு ஆபத்து, நம்ம சீக்கிரமா போகணும். வரமாட்டியோன்னு பின்னாடி இருக்கிற பாக்ஸ்ல டேப் ரெக்கார்டர் இருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர்ல சஞ்சீவி மூலிக ஃபார்முலா பத்தின ரகசியம் இருக்கு. அது அந்த மந்திராவதி கையில சிக்க விட்டுறாத. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் மந்திர சக்தியால உருவான ராட்சசன். அந்த டேப் அவங்க கிட்ட கொடுக்காத. டேப் கொடுக்கல நான் கொன்னுடுவான். நான் மைக்க பறி கொடுக்க விரும்பல. நான் இனிமே பொழிக்க மாட்டேன் நிஷா. அது ஒரு கிடைக்காது சங்கு. இந்த உலகத்துக்கு நீங்க நல்லது செஞ்சிட்டீங்க. நம்ம பூச்சடிய
ஒரு தடவை எனக்கு காமிக்கிறியா? ரொம்ப பயங்கரமானவன் நினைக்கிறேன். அக்கா, பயங்கரமானவன் மட்டும் இல்ல, படுகொலை செய்யறவன். அவனை விடக்கூடாது. இங்க வரத்துக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? குண்டுகளை தடுத்து சக்தியை தோற்கடிக்க முடியாது. இந்த விஷயம் விசுவாசிக்கிட்டு நம்மளால இங்க இருக்க முடியாது. அவனை கொடுடு, போயிடலாம். நீ அந்த மந்திரவாதியோட கண்ணை பார்க்க. ரெண்டு பேருமே சாக போறீங்க. விஷவாயு பரவிக்கிட்டு இருக்கேன், போங்க. வா போலாம்.
செத்தா, வீடு அடியோடு ஒழிஞ்சது. அந்த மதுரவாதி இன்னும் உசுரோடுதான் இருக்கா? அவனை விடக்கூடாது. அவன் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுறான். எல்லா மாமியும் அவன் மேல வீசு. அவன் சக்தியை கண்டு அந்த சராசரங்களும் நடுங்க போகிறது.
வாழ்க்கை ஆரம்பிக்கணும். வாழ்விலையோ சாவிலையோ நாம சேர்ந்தே இருக்கோம். ரத்தம் குடிக்கிற ராட்சசங்களா மாத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பூச்செடிகளை வளர்க்குற பொறுப்பை நீ ஏத்துக்குவியா? Yeah.